டெலிவிஷன் ரேடியோ எல்லா மூலியா தான் போவோம். அதுக்கு யூஸ் பண்ணலாம், வெதர் கண்டுபிடிக்க, இந்த பூமி கீழே மினரல்ஸ் வாட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அண்டர்க்ரவுண்ட் வாட்டர்னு வாங்கல, அது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஸ்டடிஸ்க்கு, அப்புறம் இந்த எங்கெங்கெல்லாம் நம்மளால செல்போன் டவர் வைக்க முடியாதோ அங்கெல்லாம் சேட்டலைட்டை வச்சு ஈஸியா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனாலதான் சேட்டலைட் யூஸ் பண்றோம். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுல சின்ன சேட்டலைட் யாருதுன்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது மட்டும்தான். அது வந்து 1.6 kg மட்டும்தான், அதுக்குள்ள வெதர்லாம் வைப்பாங்க, அது சேர்த்துதான் 1.6 kg. அப்புறம் என்னன்னா, அதாவது நமக்கு இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன, அவுட்டர் ஸ்பேஸ்ல ஏதாவது நியூ திங் ஏதாவது போச்சுன்னா கூட கண்டுபிடிக்கலாம். இவங்க வந்து கிரியேட் பண்ண அந்த சேட்டலைட் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அப்புறம் நம்ம நிறைய அவங்க சயின்டிஸ்ட் தான், சயின்டிஸ்ட் மாதிரி தான காலேஜ் இப்போ முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்க தெரியுமா, அவங்க லேபு கேல ஆரம்பிக்க கண்டுபிடிங்க. அவங்களோட லேபு வந்து என்னன்னா கிச்சன்ல தான் பண்ணாங்களா, கிச்சன்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் கிச்சன்ல அடுப்புக்குள்ள அதை போட்டுட்டு கிச்சனுங்க இதுல ஒரு டப்பா வச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு உள்ள போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மொட்டமால இருந்து டொப்புன்னு போடுவாங்க, உடையதா இல்லையான்னு பாப்பாங்க. அவ்வளவுதான் அவங்க டெஸ்டிங். அசால்ட்டா செஞ்சுட்டாங்க வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் மேட் இன் இந்தியா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கீனா கிஷோர், see you, tata, bye bye.